ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? அடிக்கிறான். ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம் எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படி தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன், எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்க கிட்ட? இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவோம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். எலிசி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சர்க்கிள் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவேற்றங்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொங்கிடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலன் வீரத்தின் வேடிக்கை மனிதர்களை போல் நான் என்று நினைத்தாயோ? சக காவலர்களுக்கும் எங்களது புனையக்காடு பார்க்கவர்கள் உடையார சமுதாயத்தின் சார்பாக இளைஞர்கள் நெஞ்சார்ந்த மனமான நிம்மதியை தெரிந்து கொள்கின்ற சிறப்போடு இந்த பந்தயம் விடாதிருக்கு வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கிற அமுதம் ஸ்டுடியோ, கிறிஸ் ஸ்டுடியோ மற்றும் போட்டோகிராஃபர் இன்னும் வந்திருக்க ஸ்டுடியோ நண்பர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமான நிம்மதியை தெரிவிக்கின்ற இந்த செட்டு பந்தயம் முடிஞ்சவுடன் இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் சரியாக மாலை 4 மணி அளவில் நடுமாடு பூஞ்சித்த மாடு பந்தயம் நடைபெறுகிறது. இந்த செட்டு முடிஞ்சவுடனே அதுக்கு சாயந்தரம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி இருந்து கரெக்டா 4 மணிக்கு வந்துடலாம். சீனியர் 41
பாட்டான் அதிலே போட்டான். போட்டோம் 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 மாடு தெரியுது.
அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு மாடியில் விட்டுமா வேணாம் போட்டோம் சும்மா சைடில் கேளுங்கண்ணே நின்று சைடில் கேளுங்கண்ணே சைடில் வந்து கேளுங்க சொல்லுவா அப்போ அப்போ சைடில் கேளுங்க பெரிய பெரிய கோட்டை அவங்கள்ட்ட சொல்லுங்க தெரியும் பெரிய கோட்டை அவரு சொல்லுங்க தெரியும் இந்த மாடு மேடம் இங்க ஒரு பெரிய கோட்டை இருக்கு ஏதாச்சும் ஒரு ஓரம் நல்லா லாஸ்ட்ல போகும் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் லாஸ்ட் அரிசியாவது மாடு ஃபுல்லாக வருது ஏதாச்சும் ஒரு வாரம் ஸ்லோவா இந்த வாரத்திலே ஸ்லோவா போயிட்டேன் அங்கே ஃபுல்லாக மாறணும் அவ்வளோ பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுது தெரியுது என்ன காரணம் இருப்போம் என்ன காரணம் இருப்போம் அப்படியே போ ஒரு வாரம் மண் பாட்டி மூணு மாட்டை எப்படிங்க ஏதாச்சும் ஒரு வாரம் மண் பாட்டி மூணு மாட்டை கொடி வந்துருச்சா போட்டு போட்டு கொடினா போட்டு
போ
போட்டோம் போட்டோம் கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் போட்டோம் மாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல.
கிளியர் பண்ணி விடுங்க. சுனியகரை இளைஞர்கள் இந்த வர வண்டியில் கொஞ்சம் இளைஞர்கள் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. பைக் இங்கே இருந்தால் கொஞ்சம் ஒதுக்குங்க. மாட்டு வேலை மாறுவோம். அஞ்சு வண்டி நாலு வண்டி ஒன்று ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுன்னு ஒரு குத்து குத்துறானே. அப்படியா?